हाय फ्रेंड्स वेलकम टू मद्रास उलगम नान उंगल कौसल्या कणन नाम इनके जैकेट एप्डी कट पनी स्टिच पन पोरों पाक पोरों अलव इल्लाम वेरों अडयाल जैकेट मट्टों वच्चे एप्डी ईसिया वंदु कट पन्रद पाक पोरों वीडियो कुले पोगला वांग फर्स्ट कटिंग पातों इप्पा स्टिचिंग जैकेट एप्डी स्टिच पन्रद पाक पोरों फर्स्ट இந்த ஆம்கோல் சைடு இந்த சைடு வச்சிரணும் இங்க மேலே சமமா வச்சி ஒரு 1/2 இன்ச்க்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பாருங்க 1/2 இன்ச் அளவுக்கு வச்சி கையில ஒட்டிக்கங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கதியோ 1/2 இன்ச் அளவுக்கு வச்சி ஸ்ட்ரைட்டா டை போட்டு எப்பவுமே ரெண்டு தையல் போட்டாதான் வந்து ஜாக்கெட் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம தைக்கிறது எப்பவுமே எது சைடுல இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டாட் பிடிச்சிடலாம் ஏனா இது ஜாயின் பண்ணிட்டோம்னா நாம வந்து எப்பவுமே வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம் 2 இன்ச் அளவுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு டாட் பிடிச்சிருங்க மாதிரி இங்க இருந்து 2 இன்ச் அளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு தி 3rd டாட் புடிச்சிரலாம் இந்த சைடு வரையி வச்சிருக்கோம் அப்படி இல்லாட்டியும் ஏனா 32 ல இருந்து 36 சைஸ் இருக்கு உங்களுக்கு இந்த வெட்டில இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சி நெக்ஸ்ட் டாட் எடுத்தீங்கனா கரெக்டா இருக்கும் இதே மாதிரி அடுத்த பக்கமும் 2 இன்ச் அளவுக்கு வச்சு இந்த சைடு அதே மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சி ஒரு 1/2 இன்ச் இந்த சைடு நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச் மாதிரி எடுத்துட்டு பாருங்க யோக் பீஸ் இப்போ நம்மோட பட்டி பீஸ் ரெடி பண்ணிக்க போறோம் நம்ம பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கிறதுக்காக அடியில ஒரு கிளாத் கொடுத்துக்கோம் இதில இருந்து ஒரு அடியில ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் அதிகமா 1/2 இன்ச் கொஞ்சம் கம்மியா வச்சு ஒரு ஸ்டிட்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பீஸும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைன் போடுங்க போட்டுட்டு எப்பவுமே இந்த இடம் இந்த பீஸ் வந்து உள்ள வைக்கிற பீஸோட வச்சு இந்த ஓரத்துல இந்த துணிக்கு மெயின் மெயின் கிளாத் வர கூடாது சப் கிளாத்துக்கு தான் இருக்கும் இங்க ஒரு டை போட்டீங்கனா
நம்மோட ஸ்டிச்சிங் பார்க்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ மடிச்சு வச்சு எட்ஜ்ல ஒரு டைம் போட்டுடலாம். இங்க பக்கத்திலே ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு தை போட்டுருங்க, அப்போ ஸ்டிப்பா இருக்கும். எக்ஸஸா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மோட பட்டி பீஸ் வந்து நாம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம், அதே மாதிரி டாட் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு வச்சு அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளோட பிங்க் கரெக்டாக நிற்கும். இந்த ஜாக்கெட் மேலே தூக்குறது இதெல்லாம் இருக்காம கரெக்டா இருக்கும். இன்னொரு கால் இன்ச்சுக்கு டை போட்டுங்க. ஏன்னா இங்க கரெக்டா ஃபிட்டிங் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சைடு ஃபஸ்ட்டு அது அடியில் வச்சோம் இல்லைங்களா, இது வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு அடியில் இருக்க இந்த டாட்டை கொஞ்சம் மடித்து வச்சுருங்க. இப்போ தான் பிகினர்ஸ்னால் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுட்டே வாங்க, லைட்டாக பொறுமையாக அப்படி மிதித்து பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. இதன் இந்த வேஸ்ட் பீஸை வந்து பட்டி பீஸ் கவச்சு ஒரு தையல் கொடுத்துருங்க. இது இந்த எஜ்ஜிலேயே கொடுக்கும்போது தான் வந்து பார்க்க ஜாக்கெட் அழகாக இருக்கும். அதிலருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு தையல் கொடுத்துடணும், அப்போ பார்க்க வந்து ஸ்டிச்சிங் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் இப்போ கொக்கி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கால் இன்ச்சு விட்டு இங்கேருந்து எக்ஸஸாக இருக்கிறது அப்படி அடிச்சு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பேக் சைடு இதை அப்படியே மடித்து வச்சு இங்கே இருக்க இந்த பட்டி பீஸில் எக்ஸஸாக வெட்டி வச்சுக்கோல இந்த பீஸை வந்து மடிஞ்சிடணும். இப்படி மடித்து வச்சிடணும். இதோ இந்த இடம் வந்து மடிஞ்சு இப்படி வந்துடணும். தையல் போட்டு இந்த எஜ்ஜிலையும் ஒரு தையல் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கொக்கி பட்டி வைக்கிறப்ப மேலே சைடு வச்சு உள்ளே வச்சு மடித்தோம். இப்போ அந்த ஊக்கு மாற்ற சைடு வைக்கிறப்ப உள்ள சைடு வச்சு
ஒரு கால் இன்ச்சுக்கு ஓரம் வரைக்கும் தையல் எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்குதா உள்ளே மடித்து வச்சுருங்க இப்படி. ஆப்போசிட் சைடு வச்சு இதை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து அது முழுமையாக உள்ளே மடித்தோம். இது வந்து வெளியவே ஒரு முக்கால் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வைக்கணும். பாருங்கள் முக்கால் இன்ச்சு அளவுக்கு வெளியே வச்சிடணும். வச்சு இங்கேருந்து இந்த எஜ்ஜிலேயே ஒரு தையல் போட்டுருங்க. இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் அடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு பார்க்கணும். பேக் சைடில் எதுவும் இல்லை. இந்த லாஸ்டில் 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து அடிக்கணும். மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் சமமாக பிடிச்சிட்டு இந்த சென்டர் பகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2.5 இன்ச் விட்டு இல்லை ஒரு 3 இன்ச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஆர் 2.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்காக இதை சென்டர் பாயிண்டாக வச்சு இந்த சைடு 1/2 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச்சுக்கு டாட் வந்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சு டாட் பிடிச்சிருங்க. டாப் ஆர் 3 இன்ச் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்தோம் ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு அப்புறம் இங்கே ஒரு 3 இன்ச் அளவு வச்சு ஒரு டாட் பிடிச்சிருங்க. இப்போது நம்மளோட பேக் சைடும் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த பக்கமும் வந்து தவறு செய்ய மாட்டோம். ஏன்னா சிலர் பிகினர்ஸ் வந்து இந்த டாட் பிடிக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைட்டே பிடிச்சிருவாங்க. அதுக்காக ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா தவறு எதுவுமே நடக்காது. இப்போது நம்ம கை வந்து ஜாயின் பண்ணோம். கை பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெட்டும்போது இந்த அளவு போட்டு வெட்டணும் இல்லைங்களா, மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச். இப்போ பேக் சைடுக்கு அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு டாட் இருக்குது, இங்கேருந்து ஒரு வளைவாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இந்த கொஞ்சம் கர்வாக வெட்டி ரொம்ப வளைவு பண்ணியிருக்க இடம் வந்து ஃப்ரண்ட் சைடு. வளைவாக இருக்க பகுதி ஃப்ரண்ட் சைடு, இங்கே வளைவு இல்லாமல் நார்மலாக இருக்க பகுதி பேக் சைடு. இப்போ பிகினர்ஸ் வந்து சிலர் வந்து இந்த நம்ம கட் பண்ணியிருக்க இடமோ அந்த கட் பண்ணியிருக்க இடம் வந்து சரியாக இல்லை, அது வந்து ஷூட் ஆகாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்க, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளோட கட்டிங் அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்து அப்புறம் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. இது பிகினர்ஸ்க்காக. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுருங்க.
இம்மாதிரி நம்ம வச்சிருக்க டாட்ஸ் வந்து ஒண்ணா வரும்போது நம்மளோட ஜாக்கெட்டும் ஸ்டிச்சிங் கரெக்ட்டா இருக்கும். எப்பமே ரெண்டு தையல் போடணும். தைக்கும்போது அடியில் இருக்க துணி மாட்டாம கரெக்ட்டா பார்த்து தைக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிருங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் கையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கேயும் இந்த கர்வாக இருக்க பகுதி ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த வளைவு இல்லாத பகுதி பேக் சைடுக்கு. நம்ம ஒரு நாலஞ்சு ஜாக்கெட் தைக்கும் போது இதை பார்த்து தைச்சோம்னாவே நமக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ரெண்டு தையல் போட்டு அதே மாதிரி இந்த கை ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சு மடிச்சு அடிச்சிருங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு கை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சு கையை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். கையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எப்போவுமே பிகினர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த பீஸ்லேருந்து ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஈத்த குறைச்சலாக வரும். இந்த கை அந்த அளவு வந்து மேலேயும் கீழேயும் மாறுபடும். அதனால் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கீங்க இல்லைங்களா, ரன்னிங் லைன்ஸு, இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்குங்க. உள்ளே வந்து எம்மிங் பண்ணணும். இதை வச்சுட்டு நம்மளோட கையோட அளவு எவ்வளோன்னு இங்கே வச்சு அளவு அளந்துருங்க. இங்கே வந்து நாம் இந்த வெட்டி வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாக்கெட்டில் இந்த கொக்கி பீஸ்லேருந்து இந்த அளவு எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து இப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிகினர்ஸ் வந்து மார்க் பண்ண முடியாது, அதனால் அவங்க வந்து ஸ்கேல் வச்சு இங்கேருந்து ஒரு அளவு போட்டுக்கோங்க. அதே போல் இங்கேருந்தும் இந்த அளவை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பிகினர்ஸ்க்கு வந்து மார்க் இல்லாமல் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா தவற முடியும். நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து, ஜாக்கெட்டோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதே மாதிரி மடித்து, பேக் சைடு இப்படி மடித்து இந்த அளவை இந்த சென்டர்லேருந்து இங்கே வைங்க. வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணதும் இந்த மார்க்கிங்கும் கரெக்டாக ஷூட் ஆகுற அளவுக்கு இப்படி வச்சு இந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து வச்சு தையல் போட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க இடமும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இடமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.
அப்போ நம்மோட ஜாக்கெட் வந்து கரெக்ட்டா வரும் நெக்ஸ்ட் இந்த பாயிண்டோம் நம்ம குறிச்சு வச்சிருக்க பாயிண்டோம் இப்போ இருக்க பாயிண்டோம் கரெக்ட்டா இருக்கான்ட்டு இங்க பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா கட்டணும் ஒரு ஸ்டிச் போட்டாச்சு அவ்வளவுதான் நம்மோட ஜாக்கெட் ரெடி நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் விட்டு பக்கத்திலே ஒரு கயிறு போட்டுக்கங்க எப்பமே ஜாக்கெட் தைக்கிறது ஒரு 3 தையல் எப்பமே போட்டு வைக்கணும் நெக்ஸ்ட் வர மூணாவது ஒரு 1/2 இன்ச் போட்டு எக்ஸஸா வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி எக்ஸஸா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிரலாம் இப்போ அடுத்த ஆப்போசிட் சைட இங்க இந்த மேல சைடு வந்து இப்படி ஆப்போசிட் சைடுக்கு எடுத்துக்கங்க எடுத்துட்டு எப்பமே கை சைடுல இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கனா கரெக்ட்டா இருக்கும் இந்த கட்டிங் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து மடிச்சிருங்க மடிச்சிட்டு நம்மோட ஜாக்கெட் அளவு சே ஒரு மார்க் பண்ணிருங்க இங்க இந்த மார்க் எங்க இருக்கு மார்க் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மோட அடையாள ஜாக்கெட்ல பேக் சைடு எடுத்து இந்த சென்டர் பேக் சைடுல சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க முன்ன கொக்கி பீஸ் எடுத்தோமா இப்போ இந்த ஊக்கு பீஸ் ஊக்கு மாற்ற பீஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு மார்க் ஒன்னுதான் இப்போ இந்த ரெண்டு பாயிண்டியும் இங்க ரெண்டு குறிச்சு வச்சிருக்க ரெண்டு பாயிண்டியும் சேம் மார்க் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ண தெரியாதன்றதுக்காக அவங்க வந்து ஸ்கேல் வச்சு இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி நாம இங்க பார்க்க வேண்டிய அளவு இங்க இருந்து இந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கான்ட் இங்க சரி பண்ணி வச்சுக்கணும் ஏனா இங்க வந்து ஃப்ரண்ட்க்கு வந்து போய் முன்னாடி இப்படி முடிஞ்சினா ஃப்ரண்ட்ல வந்து ஜாக்கெட் அப்படியே விழுந்துரும் இந்த டாட்டோ பேக் சைடுல இருக்க டாட்டோ சேமா இருக்கானு பாத்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண ரெண்டு பகுதியும் வந்து சமமா இருக்கானு பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் நெக்ஸ்ட் பக்கத்திலே ஒரு 1/2 இன்ச் ஒரு ரெண்டு தையல் போடுறோம் எக்ஸஸா இருக்க கிளாத் ஒரு 1/2 இன்ச் இல்லனா 1/4 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்றேன் இப்போ நாம எல்லாம் ரெடி ஆயிச்சு கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம பீஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து வச்சு பேக் சைடுக்கு திருப்பணும் பேக் சைட்லேருந்து வைக்கக்கூடாது ஃப்ரண்ட் சைட்லேருந்து வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு
हाफ इंच और कल इंच के मुना विटो ऐडम अब मड़चे इप्ली फोल पड़ी तक और कल इंच के ओरमे सैन पटें इत फ्रंट साइड वे तक कल इंच के ओरमे सैन को इमें तोदे कईपा इत सैड मटान पाटे बिक्न वो पात तक और हाफ इंच विट कट पड़िड़ें कट पड़े नेक्स्ट इप्ड़े वे இந்த ஓரமே வந்து ஒரு தையல் போடணும் இந்த மேலே இந்த பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் மேல போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா வரும் கொஞ்சம் டி இழுத்து பிடிச்சு வச்சிருங்க मारे वे अड़े इल इंच अल इंच अभी मड़च मड़च इटकोली तयल मेल इन तयल पड़ இது வந்து எம்மிங் பண்றதுக்காக இந்த மாதிரி பைப்பிங்னா அப்படியே வச்சு மடிச்சு வச்சு இப்படி பைப்பிங் பண்ணிடலாம் பைப்பிங் வந்து அடுத்த வீடியோல எப்படி பண்றதுன்னு போடுறேன் நாம எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டிச்சிங் நமக்கு கரெக்ட்டா வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் ஒரு 10 பேப்பர் கட்டிங் பண்ணிட்டீங்கனா பிகினர்ஸ் அப்புறம் வந்து ஈஸியா இருக்கும் கட் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி இந்த எக்ஸஸா இருக்கதெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் इत कट पड़ोद सिसरों मुन वो बैक साइड लाइटा पटाल तुणी वो कट आम पात कट पड़ो ऐना बिक्नर्स वो मेरी मिस्टेक वो ना वो मुड़ा इप्ली वे कट पड़ेंगे இப்போ நம்ம தையல் ஓட்டிருக்கத இப்படி மடிச்சு வச்சு எம்மிங் பண்ணினோம் இந்த ஃப்ரண்ட இத மடிச்சு வச்சு எம்மிங் எப்படி பண்றதுன்னு காட்றேன் இப்போ பெர்ஃபெக்ட்டான ஜாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மெட்ராஸ் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும் நன்றி வணக்கம்